அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லீப் ஆண்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே லீப் ஆண்டு பற்றி தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. லீப் ஆண்டு அப்படின்னா என்னென்னா, 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். இது மட்டும் எல்லாருக்குமே தெரியும். அந்த 4 வருஷத்துக்கு எதுக்காக வருது அப்படிங்கிறது கூட ஒரு சில பேருக்கு தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அதையும் தாண்டி இந்த லீப் வருஷம் அப்படிங்கிறதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரியலை அப்படின்னா கூட அவங்களோட ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு போட்டு காட்டினீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை முடிகிற வரைக்கும் பாருங்கள். இப்போ வந்து லீப் ஆண்டு எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, பூமி வந்து ஒரு முறை சூரியனை சுற்றுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து லீப் ஆண்டை கண்டுபிடிக்கிறோம். பூமி வந்து ஒரு முறை சூரியனை சுற்ற ஆகும் காலம் எவ்வளோ அப்படின்னா 365.242375 நாட்கள். நம்ம இதை என்ன செய்கிறோம், 365 நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஒரு சாதாரண வருஷத்துக்கு 365 நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆனால் ஒரு தடவை பூமி வந்து சூரியனை சுற்றி வர்றதுக்கு எடுத்துக்கிற காலம் வந்து 365 நாட்களை விட 0.242375 அதிகம். அதை வந்து நம்ம மணி நேரத்துக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 5 மணி நேரம் 48 நிமிஷம் வருது. இதை நம்ம என்ன செய்கிறோம்னா தோராயமாக 6 மணி நேரம்னு எடுத்துக்கிறோம். தோராயமாக 6 மணி நேரத்தை நம்ம என்ன செய்கிறோம், ஒரு வருஷத்தில் விட்டுறோம். அப்படி விடுற அந்த 6 மணி நேரத்தை தான் 4ஆல் பெருக்குனிங்கன்னா 24 மணி நேரம் கிடச்சிரும். அப்போ அதாவது 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம என்ன செய்கிறோம், அந்த 24 மணி நேரம் ஒரு நாளை வந்து லீப் இயருக்கு ஒரு நாள் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் பிப்ரவரியில் 29 நாள் அப்படின்னு சொல்லி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதனால தான் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை லீப் வருஷம் வருது அப்படிங்கிறத சொல்கிறோம். 4ஆல் வகுத்தாலே லீப் ஆண்டு தானா? 4ஆல் வகுப்பட்டுருச்சுனாலே, மீதி இல்லாமல் வகுப்பட்டுருச்சுனாலே அது வந்து லீப் ஆண்டு தானா? அப்படி பார்த்தாலும் அதுவும் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, இப்போ 2100 எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது 4ஆல் வகுப்படும். ஆனால் அது வந்து லீப் ஆண்டு இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, நம்ம வந்து 6 மணி நேரம் அப்படிங்கிறது தோராயமாக தான் எடுத்தோம். 5 மணி நேரம் 48 நிமிஷம் தான் கரெக்டானது. ஆனால் நம்ம 6 மணி நேரம்னு எடுத்திருக்கோம். ஏன் 6 மணி நேரம் எடுத்தோம் அப்படின்னா, அது ஒரு கால்குலேஷனுக்காக நம்ம எடுத்துக்கிட்டோம். அங்கே எவ்வளோ போச்சு இங்கே பாருங்கள். நான் 6 மணி நேரம் நம்ம எடுத்தது, ஆனால் உண்மையிலே 5 மணி 48 நிமிஷம் தான். அப்போ இந்த ஒவ்வொரு வருஷத்துலேயும் 12 நிமிஷத்தை நம்ம வந்து என்ன செய்கிறோம், எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறது ஈடுகட்டுறதுக்காக என்ன ஆகுது பாருங்கள், ஒவ்வொரு 4 வருஷத்துக்கும் 12 நிமிஷம்னா 100 வருஷத்துக்கு பாருங்கள், 100 வருஷத்துக்கு 1200 நிமிஷம். 1200 நிமிஷம்னா 20 மணி நேரம். அந்த 20 மணி நேரத்தை திரும்பவும் நம்ம தோராயமாக 24 மணி நேரம்னு எடுத்துக்கிட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னா, 100 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம 20 மணி நேரம் அதிகமாக எடுக்கிறோம். அப்போ அந்த 100ஆவது வருஷத்துக்கு நம்ம என்ன செய்யலை அப்படின்னா லீப் ஆண்டு கொடுக்கலை. அதனால 2100 வந்து லீப் ஆண்டு இல்லை. ஒரு சில பேர் என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னா, 4ஆல் வகுப்படுது அப்போ 2100 லீப் ஆண்டு தான் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அது இல்லை. 2100 வந்து லீப் ஆண்டு இல்லை. அதுக்கான காரணத்தை இப்போ பார்த்தோம். அதுக்கப்புறமும் இன்னொன்று இருக்குது, நூற்றாண்டுகள் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ 2100, 2200, 2300 இந்த மாதிரி வர்றது எல்லாமே நூற்றாண்டுகள். இப்போ 2400 எடுத்துக்கிடுவோம். 2400 வந்து ஒரு லீப்பாண்டு. அது மட்டும் ஏன் லீப்பாண்டு, இதெல்லாம் ஏன் லீப்பாண்டு இல்லைன்னு கேள்வி வரும். அது எப்படி அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம தோராயமாக தான் பார்த்தோம். தோராயமான எவ்வளோ, 4 மணி நேரம் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு தான் நம்ம இப்போ என்ன செஞ்சுருக்கோம், ஈடுகட்டியிருக்கோம். அதை ஈடுகட்டுறதுக்காக என்ன செய்கிறோம், திரும்பவும் 24 - 20 4 மணி நேரம். ஒவ்வொரு 100 வருஷத்துக்கும் 4 மணி நேரம்னா 400 வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு, 4 × 4 16 மணி நேரம் ஆச்சு. அப்போ 16 மணி நேரம் நம்ம என்ன செய்கிறோம், அப்போ குறைச்சி போகிறதுக்காக திரும்பவும் 400 வருஷத்துக்கு ஒரு தடவை லீப் ஆண்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அப்போவும் நம்ம தோராயமாக தான் எடுக்கிறோம். 16 மணி நேரத்தை 24 மணி நேரம் எடுத்து ஒரு நாள் லீப் இயருக்கு கொடுக்குறோம். அப்போது இந்த காலண்டர்லேயே நமக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா, 400 வருஷத்துக்கு 24 - 16 8 மணி நேரம் நம்ம வந்து தப்பாக தான் கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இருந்தாலும் 400 மணி நேரத்துக்கு 8 மணி நேரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சின்னது தான். அப்படிங்கிறதுனால இதுதான் வந்து லீப் இயர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மெத்தட். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, 4ஆல் வகுத்து பார்க்கணும். 4ஆல் வகுத்தால் மட்டும் அது லீப் ஆண்டு கிடையாது. அப்புறம் திரும்ப 400ஆல் வகுத்து பார்க்கணும். 400ஆலையும் வகுத்தா தான் அது வந்து வகுப்பட்டுச்சுன்னா தான் அது வந்து லீப் ஆண்டு. இது வந்து நூற்றாண்டுகளுக்கு மட்டும், மற்ற வருஷத்துக்கு வந்து 4ஆல் மட்டும் வகுத்தாலே போதும். மீதி வந்து கிடைக்கலன்னாலே அது லீப் ஆண்டு தான். ஆனால் நூற்றாண்டுகளை 4ஆலையும் வகுக்கணும், 400ஆலையும் வகுக்கணும். இந்த ரூல் எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் நன்றி. இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நன்றி.